கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி அட்மிஷன் மட்டும் இல்லாமல் பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அட்மிஷனுக்கும் உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் மற்றும் அட்மிஷன் என்கொயரி வேணுமோ மறக்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் காய்ஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேன்கா 2022க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் தேவையான அப்டேட்டுங்க. ஸோ அது என்ன டேன்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு காமன் அட்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது டான்செட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு. ஸோ அது யாரெல்லாம் எழுதுவோம் அப்படின்னா, எம்பிஏ எம்சிஏ எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்ப்ளான் இவங்க எல்லோரும் படிக்க போகிறவங்க எழுதுறது. ஸோ அதுக்கு கவுன்சிலிங்னு ஒன்று நடக்கும். அந்த கவுன்சிலிங் எம்பிஏ எம்சிஏக்கு என்ன பேரில் நடக்கும் அப்படின்னா, தமிழ்நாடு எம்பிஏ எம்சிஏ கவுன்சிலிங் அப்படின்னு நடக்கும். ஸோ அடுத்தது எம்இ எம்டெக் எப்படி நடக்கும் அப்படின்னா, டேன்கா 2022 அதாவது தமிழ்நாடு காமன் அட்மிஷன் அப்படிங்கிற பேரில் தான் நடக்கும், சரிங்களா? ஸோ அப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்ப்ளான்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜரை டெமோ வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இனிஷியல் பேமெண்ட்டு. ஸோ நீங்கள் எப்படி இனிஷியல் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன், சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோ லைவாக பார்க்க போகிறோம். ஸோ அதை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லி ஆகணும். இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே, ஏன் இந்த உலகத்திலேயே, யூடியூப் வரலாற்றுலேயே யாருமே எம்இ எம்டெக் கவுன்சிலிங்கான டெமோ வீடியோ கொடுத்ததே கிடையாதுங்க. ஸோ போன வருஷம் தான் நம்ம சேனலில் முதல்ல தமிழ்நாடு காமன் அட்மிஷன் கேட் அண்ட் டான்செட் கவுன்சிலிங் எப்படி நடக்கும், அதோடய வெப்சைட் எப்படி இருக்கும், அதுக்குள்ளே என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்கும், என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறத ஃபுல் கவுன்சிலிங்கும் நம்ம டெமோ வீடியோவாக கொடுத்தோம். ஸோ நம்மளோட சேனல் தான் ஃபஸ்ட்டு அந்த டெமோ வீடியோ கொடுத்தது. ஸோ அதே டெமோ வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் தரேன். இந்த வருஷத்துக்கு முன்கூட்டியே இந்த டெமோ வீடியோவை தரோம். இதை பார்த்துட்டு இதே போல் கவுன்சிலிங் டைம்லேயும் நம்ம டெமோ வீடியோ தருவோம். அதையும் பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் உங்களோட டேன்கா கவுன்சிலிங்கை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டியோட ஹோம் பேஜ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஹோம் பேஜுக்குள்ளே வந்ததும் டேன்கா 2021 ஆன்லைன் கவுன்சிலிங் லெஃப்ட் சைடில் காமிக்கிறது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு டேன்கா கவுன்சிலிங்குள்ள பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் முன்னாடி உங்களுக்கு என்ன காமிச்சிருக்கோம் அப்படின்னா, உங்களோட மெரிட் லிஸ்ட்டு தென் கவுன்சிலிங் ஷெடியூல் இது மட்டும்தான் காமிச்சிருக்கோம். ஆனால் இப்போது கவுன்சிலிங் ஆரம்பித்ததால் உங்களுக்கு கேட் கேட்டகிரி அண்டு டிஃப்ரெண்டேபிள் கேட் கேட்டகிரிக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்குது. இதுவே நீங்கள் டான்செட்னா டான்செட் காமிக்கும். இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் உள்ளேயே உங்களுக்கு ஷெடியூல் இருக்கும். ஸோ என்னென்ன தேதியில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதும் உள்ளேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை பார்த்ததும் உங்களோட யூசர் ஐடி, தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, தென் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கேப்சா கோடு கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணி லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஆனது லாகின் ஆயிரும். ஸோ இப்போ உங்களோட யூசர் ஐடி கொடுத்து தென் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து டேப் கொடுத்தா பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ நான் அதை உங்களுக்கு இங்கே காமிக்கலை. ஸோ பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கேட்டதும் பாஸ்வேர்டை கொடுத்து அதுக்கப்புறம் கேப்சா கோடை கொடுத்து லாகின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு லாகின் ஐடிக்குள்ளே போகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் கொடுத்ததுக்கப்புறம், ஸோ லாகின் பேஜ் ஆனதும் இப்படி தான் வரும். ஸோ லாகின் ஆனதும் உங்களுக்கு உள்ள உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி, ரிலீஜியன், தென் என்ன ஸ்டேட் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். தென் அடுத்தது உங்களோட அகாடமிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். உங்களோட பிரான்ச் என்ன, ஸோ என்ன எக்ஸாம் எழுதுனீங்க அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு அடுத்தது உங்களோட கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். தென் கவுன்சிலிங் ரவுண்ட் எல்லாருக்குமே ஒன்று அப்படின்னு தான் காமிக்கும். தென் அடுத்தது
உங்களோட ஓவரால் ரேங்க் இருக்கும், தென் கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும். ஸோ இந்த கம்யூனிட்டி ரேங்க் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த ரேங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓவரால் ரேங்க், அதாவது எவ்வளோ பேர் கேட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ இல்லை டான்செட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதில் இருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் எத்தனாவது ரேங்க் அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பாங்களே தவிர உங்கள் பிரான்ச்சில் நீங்கள் எத்தனாவது ரேங்க் அப்படிங்கிறத அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் எப்பப்போ நடக்கும் அப்படிங்கிற டேட்ஸ் கூட உள்ளேயும் ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம். தென் கீழே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வேணும்னா அது எல்லாத்தையுமே படித்து பார்த்து என்னென்ன ஸ்டெப்ஸில் என்னென்னலாம் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேமெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு 6 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் மேக் பேமெண்ட்டு. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனாக தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் மேக் பேமெண்ட் எல்லோ கலரில் காமிக்குது, அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு பேமெண்ட்டோட பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ பேமெண்ட்டோட பேஜுக்குள்ளே வந்ததும் உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறதும் காமிப்பாங்க. ஸோ அது கீழே மேக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ரெட் கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டிய அந்த பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஸோ பேமெண்ட் நீங்கள் எதில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கார்ட்ஸ், நீங்கள் உங்களோட ஏடிஎம் கார்டை வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அது கிளிக் பண்ணதும் உங்களுக்கு உங்களோட கார்டோட நம்பர் கேட்கும். ஸோ உங்களோட கார்டோட நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு அதோட எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் உங்களோட எக்ஸ்பைரி டேட்டை கொடுக்கணும். தென் அடுத்து உங்களோட சிவிவி கேட்டிருக்கும். ஸோ உங்களோட சிவிவி என்னங்கிறத கொடுத்துட்டு நேம் ஆன் கார்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் கார்டில் இருக்கக்கூடிய உங்களோட பேர், யாரோட பேரில் கார்டு இருக்கோ அதை கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுத்ததும் உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்னங்கிறது உங்கள் மொபைலுக்கு வரும். அதை நீங்கள் கொடுத்து இதில் இருக்கக்கூடிய ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத நெக்ஸ்ட் பேஜில் காமிப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஃபெயில் அப்படின்னு இருக்கும். ஸோ பேமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. இதுவே நம்ம யூபிஐ மூலமாக பண்ணுறோம் அப்படின்னா ஸோ யூபிஐ கிளிக் பண்ணி மறுபடியும் இதில் உங்கள்கிட்ட என்ன யூபிஐ இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கூகுள் பே மூலமாக பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ கூகுள் பே கிளிக் பண்ணி அதில் உங்களோட கூகுள் பேயில் உங்களோட ஐடி என்ன அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த யூபிஐ ஐடி என்னங்கிறத கரெக்டாக கொடுத்து ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணி வெரிஃபை அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து இப்போது யூபிஐ ஐடியை கொடுக்குறோம். கொடுத்து என்ட்ரு கொடுத்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீடை கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து உங்களோட கூகுள் பேவை நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் அக்செப்ட் கொடுக்கணும். அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து கூகுள் பே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் அக்செப்ட் அப்படிங்கிறத கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு வந்ததும் நீங்கள் மறுபடியும் லாக் அவுட் பண்ணிடணும். ஸோ ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எங்கே செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸில் உங்களோட ட்ரான்சாக்ஷன் ஐடி, தென் எவ்வளோ அமௌண்ட்டு எப்போ பே பண்ணிங்க அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இப்படி வந்துருச்சு அப்படின்னாலே ஸோ இதோட உங்களுக்கு முடிஞ்சது. ஸோ இவ்வளோ தாங்க இனிஷியல் பேமெண்ட்டை நீங்கள் இப்படி தான் ஃபில் பண்ணணும். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் எப்படி சார்ஜ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தரேன். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து